ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ வந்து நிறைய கண்டினியூஸாக வீடியோ போடுறதே கிடையாது. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கான், ஒரு 11th மேலே அது ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கவே முடியல. ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், அவனையும் பார்க்கவே முடியல. ஸோ வீடியோ போடுறது கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுதுங்க, அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா 1900 வீடியோ மேலே இருக்குது, எல்லா கர்ப்பிணி பெண்களுக்காக மட்டும்தாங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது சின்ன வகையில் டவுட் இருந்தால் கூட அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஏன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கப்போ எனக்கு என்னென்ன டவுட் இருந்தோ அது எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு கேட்டு அனுபவப்பூர்வமா. நீங்கள் முதல் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நார்மல் டெலிவரி ஆகும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்டிப்பாக குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பாங்க. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. சார், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றப்போ, மேம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு பூரிப்பு அதிகமாக இருக்கும். என்ன குழந்தையாக இருக்கும், ஒருவேளை ஆண் குழந்தையாக இருக்குமோ, ஒருவேளை பெண் குழந்தையாக இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். எந்த குழந்தையாக இருந்தாலும் அது நம்ம குழந்தை இல்லைங்களா? ஆனால் அம்மான்றப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பக்கமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு அது மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப இப்படி உதைக்கிறாங்க, ஓகே இது வந்து ஆணாக இருக்கும், இப்படி இருக்குது, ஓகே இதெல்லாம் பெண்ணாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஸோ எனக்கு அனுபவபூர்வமாக ஒரு சில விஷயங்கள், நான் கேட்டு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், இதுக்கு டெலிவரி ஆனவங்க, கேர்ள் பேபி பிறந்தவங்க, பாய் பேபி பிறந்தவங்களாம் என்கிட்ட ஆண் குழந்தைக்கான ஒரு சில அறிகுறிகள் ஷேர் பண்ணாங்க. அது எல்லாமே ஒரு 5 அறிகுறி வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருந்துச்சு. அது என்னன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நான் இப்போ சொல்கிற அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒரு ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா? ஒரு ஹாப்பிக்காக கேட்டுக்கோ, ஒரு ஹாப்பியாக கேட்டுக்கோங்க. மிக மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கேன், ஜஸ்ட் ஒரு ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. சரி, என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு மோஸ்ட்லி வயிறு எப்படி இருக்குங்க? நம்ம ப்ரெக்னெண்ட்டாக அப்படின்றப்போ மாதம் மாதம் வந்து வயிறு ஒரு க்ரோத் ஆகும். ஃபர்ஸ்ட் 3 வந்து வயிறு நார்மலாக தான் இருக்கும், ஒரு பெருசாக தெரியவே தெரியாது. அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த 20 வாரம் கழிச்சு உங்களுக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் வயிறு பெருசாகுது. அதுவும் வயிறு மட்டும்தான் பெருசாகுது, இடுப்பு, முதுகு, கை, உடம்பெல்லாம் நீங்கள் வெயிட் போடாமல் வெறும் வயிறு மட்டும்தான் பெருசாகுது. அப்படின்றப்போ உடம்புல எந்த பார்ட்ஸும் வெயிட் போடல, வயிறு மட்டும் பெருசாகுது. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது முக்கியமான சிம்டம்ஸ்ங்க. ரெண்டாவது, வயிறு வந்து பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூர்மையாக கூட பந்த மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப கேர்ள் பேபி அப்படின்றப்போ நல்லா வயிறு வந்து மேலே இருக்கும், ரவுண்டாக பான மாதிரி இருக்கும். ஆனால் பாய் அப்படின்றப்போ கூசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிறப்பு இப்போ 9 8 மாதத்தில் இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு நல்லா கூசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கீழே இறங்கி இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ ஆண் குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரொம்ப முக்கியமான ரெண்டாவது சிம்டம் சொல்ல போகிறேங்க, நான் மார்பகத்தை வச்சு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வலது மார்பகத்தை விட இடது மார்பகம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு கரெக்டாக இருந்திருக்கு, எனக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு இடது மார்பகம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகங்க. இது நிறைய பேருக்கும் ஓகே ஆகிருக்கு சரிங்களா? மூணாவது, நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டான 45th நாள்லேருந்து பயங்கரமாக சாப்பிட்ற தண்ணி, சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், ஒரு ஜூஸ் குடித்தாலோ, ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, பயங்கர வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ரொம்ப முடியவே முடியல உடம்பு. பட் ஷார்ப்பாக அந்த 5 வந்துச்சு, இல்லை ஒரு 5 தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து வாமிட் கரெக்டாக நிற்கும். எப்படி ஒரு லைட் போட்டால், சுவிட்ச் போட்டால் லைட் டக்குன்னு எரியாமல் டக்குன்னு நிற்கோங்க, 45 ஸ்டார்ட் ஆகும், அந்த 5 எண்டில் வந்து முடிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு வாமிட் இருக்குது, பயங்கரமான வாமிட் இருக்குது, கண்ட்ரோல் முடியாத வாமிட் இருக்குது அப்படின்றப்போ அது ஆண் குழந்தைக்கான மிக முக்கியமான அறிகுறி, ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறிங்க. அப்படி வாமிட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தொண்டெல்லாம் பயங்கரமாக எரிச்சல் இருக்கும். அதாவது தொண்டை, எனக்கு வாமிட் எடுக்கிறப்போ தொண்டெல்லாம் ரொம்ப உரசி உரசி அந்த ஒரு மாதிரி மெரூன் கலர் வாமிட்லாம் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாமிட் இந்த அளவு இருக்குது அப்படின்றப்ப அது ஆண் குழந்தைக்கான அறிகுறி. இது எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய சிஸ்டர்ஸ் தெரிஞ்சவங்க ஒரு முக்கியமான ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க எடுத்த வாமிட்க்கு அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்க தூக்கிட்டு போய் தான் வாமிட் விடுவாங்க, தூக்கிட்டு போயிட்டு தான் அவங்களுக்கு வாமிட் விடுற அளவு ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அழகாக நல்ல புசு புசுன்னு 3.5 கிலோ கிட்ட ஒரு பையன் வந்து பிறந்தான், அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க, என் சிஸ்டர் தான். ஸோ அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸ் வந்து சாப்பிட்ற விஷயம். மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் டைமில் இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ ஸ்பைஸியான ஐட்டம் மேலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பிரியாணி, ஒரு பானிபூரி, ஒரு சமோசா, சுண்டல், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, இது மாதிரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மிளகா ஐட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார ஐட்டம், இதெல்லாம் சாப்பிட்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட நெஞ்சரிச்சல் வந்து வரும், மோஷன் போகிறப்ப எரியும். பட் உங்களுக்கு இதை சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, இது சாப்பிடணும் உங்களுக்கு தோணிட்டே இருக்குது அப்படின்றப்போ அதுவும் ஆண் குழந்தைக்கான மிக முக்கியமான அறிகுறி. ஏன்னா ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா? அது நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறப்போ எனக்கு இதுதான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்றப்போ நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துப்போம், ரொம்ப சத்து மாத்திரையில் எடுத்துப்போம், பால் குளிப்போம், டேட் சாப்பிட்டு நிறைய நட்ஸ்லாம் சாப்பிடும். ஸோ நல்லா நம்ம ஹெல்த்தியாக தான் இருப்போம். ஸோ நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாக ஆகும். ஆனால் இது ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய ஆகிட்டு இருக்கும். ஹேர் ஃபால் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, ஹேர் ஒரு முடி கூட கொட்டாது, அப்படியே ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். சும்மா நீங்கள் கிராப் வெட்டி விட்டிங்கன்னா கூட குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே முடி நல்லா கத்த கத்தையாக வளர்ந்துடும். நான் ப்ரெக்னன்சியில் வந்து முடி வெட்டக்கூடாதுலாம் சொல்லுவாங்க, பட் வந்து நான் வந்து டெலிவரி கழித்து நம்மளை வந்து எங்கள் வீட்டு சைடில் கிராமம் அப்படின்றதால வந்து எண்ணெய் வச்சு உடம்பு ஊற்றுவாங்க. டெலிவரி ஆன அப்புறம் ரெண்டு நாள் ஒரு டைம் விளக்க நல்லா காசிட்டுலாம் ஸோ நல்லெண்ணெய் காசிட்டுலாம் ஊற்றுவாங்க. ஸோ அதனால் தலையில் காய வைக்க முடியாது, ஜன்னிக்கு நீ வச்சிருப்போதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 months ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். எனக்கு 6 months அது இன்னும் பெருசாகிடுச்சு. டெலிவரி கழிச்சு அது ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு முடி. ஸோ ஹேர் க்ரோத் வந்து பயங்கரம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அது வந்து பாய் பேபிக்கான ஒரு சிம்டம் சரிங்களா. நிறைய பேருக்கு ஓகேவாக இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பாப்பாவோட சைஸ் இருக்கும். உங்களுடைய பாப்பாவோட சைஸ் தலையோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படியே ஸ்கேன் பண்ணுறப்ப பார்க்கலாம், நம்மளுக்கு கிளியராக தெரியும். கை கலை நல்லா வளவளவு பெருசு பெருசாக இருக்குது. மண்டையோட சைஸ் வந்து ஒரு ஸ்கல் தியரின்னு கூட சொல்லுவாங்க, தியரி உங்களுக்கு பண்ணலாம். பட் தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றப்ப அது வந்து பாய் பேபிக்கான ஒரு சிம்டம்ஸ். இது எல்லாமே ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ சொன்ன சிம்டம்ஸில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ சொன்ன ஒரு 5-6 உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 4 கிளிக் ஆனால் கூட உங்களுக்கே இருக்கும் இல்லைங்களா, எனக்கு இந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. நீங்களே நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பலாம் எனக்கு பார்க்குறவங்களாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப பக்கையாக இருந்தேன், வயிறு மட்டும் தான் போட்டுருந்தது, காரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ரொம்ப வாமிட் எடுத்துகிட்டு இருந்தேன், இது மாதிரிலாம் ஓகே உங்களுக்கு ஆண் குழந்தான்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீட்டெயில் செகண்ட் பேபிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் பேபி பாய் பேபி தான் பிறந்தாங்க. பட் என் அக்கா ரெண்டு பேருமே வந்து கேர்ள் பேபி பிறந்துச்சு, அவங்களுக்கு இது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்றப்ப எந்த மாதத்தில் என்ன சாப்பிட்ணும், குழந்தை எவ்வளோ வெயிட்டில் இருக்கணும், நீங்கள் எப்படி தூங்கினா பாப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கும், செபாலிக் ப்ரெசன்டேஷனாக என்ன, பிளசண்டா போஸ்டீரியர் அப்படின்னா என்ன, ஆன்டீரியர் அப்படின்னா என்னென்ன, இதை பற்றி எல்லா வீடியோவும் தனித்தனியாக நிறைய கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் போய் சேனலுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.